இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் வந்து தலைக்கறி கூட்டு. இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். அவங்க பேசவே காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக நான் வந்து இதை போட்டிருக்கேன். போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். போன வரங்கண்ணாக்கா, கொஞ்சம் இறக்கமா பண்ணுறீங்க, மூளையை தனியாக எடுத்துட்டீங்க, சூப்பர். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, எவ்வளோண்ணே இது? 200 ரூபாயா? வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இதை கழுவணும், இதை சுடுதண்ணியில் கழுவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த வாட்டின சுமல் வந்து போகும். தலைக்கறி கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, சக்தி மட்டன் பவுடர் எடுத்துக்கோங்க. இது குக்கரில் ஒரு 8 விசில் வச்சுருங்க. மட்டன் தலைக்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைன் இருந்துச்சு. அந்த பிரைனை வந்து நம்ம ஒன்றும் இல்லை, அந்த மட்டன் தலைக்கறிக்கு வச்சுருந்தோம்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸு, அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடுகு போட்டு, வெங்காயம் போட்டு, ஒரு அரைப்பழம் தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு, உப்பு போட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு அந்த மூளையை வந்து அதில் போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கிடையில் அந்த மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். மீன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றி தேங்காயை வந்து எண்ணெயில் பொறித்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக சட்டியில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நான் வந்து பெரும்பாலும் எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பெரிய வெங்காயம் இந்த ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சாம்பாருக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது, ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து வெப்பமண்டல காடுகளில் விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள், அது அது வந்து உடம்புக்கு நேச்சுரலாகவே குளிர்ச்சியை தரக்கூடியது வந்து சின்ன வெங்காயம். நீங்கள் பெரும்பாலும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விடுது, நான் இஞ்சி பூண்டு காட்டினேன்ல, அதை வந்து மிக்சியில் நல்லா அடித்து விழுதாக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லைட்டாக அந்த க்ரீன் ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா சாட்டை பண்ணிடுங்க, நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த தலக்கறி கூட்டுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்க. இப்போ இதில் வந்து நம்ம சக்தி மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளும் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் லைட்டாக வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த தலக்கறியை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ மசாலா வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தலக்கறியை வந்து எட்டு விசில், குக்கரில் எட்டு விசில் வச்சு வேக வச்சுருக்க வச்சுருக்க அந்த தலக்கறியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். தலக்கறியை பொறுத்தளவு 6-8 விசில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது வந்து வேகும், பாயில் ஆகும். இப்போ நல்லா கிளறி விட்டு அந்த வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, அதில் சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இப்போ இது வந்து வத்தட்டும், நல்லா மசாலாலாம் அந்த கறியில் இறங்கட்டும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு, சீரகம், பட்டை சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை அந்த பவுடர் பண்ணி வச்சதை வந்து இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது உப்பு, கல்லுப்பு போட்டுக்குங்க. நான் எப்பயுமே கல்லுப்பு தான் வந்து மேக்ஸிமம் என்னோடய உணவுகளுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. இந்த ஆம்லேட் ஒரு சில ஐட்டங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து தூள் உப்பு யூஸ் பண்ணுவேன், மற்றபடி எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த அயோடின் சால்ட்டுன்றது வந்து நமக்கு இப்போ தேவையில்லாத ஒன்று, ஏன்னா விட்டமின் D3 டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அயோடின் சால்ட்டை வந்து ஒரு காலத்தில் இந்த கார்பெட் கம்பெனி வந்து நம்மகிட்ட வந்து அதை விற்று அதை நம்ம சாப்பிட பழக்கிட்டாங்க. ஸோ நேச்சுரலாகவே நம்ம வெயிலில் நம்ம அலைஞ்சோம்னாலே விட்டமின் D3 வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். மேக்ஸிமம் ஏசியில் இருக்கவங்க ஏசிலேயே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து நீங்கள் வந்து காலையில் வாக்கிங்கோ இல்லை ஈவினிங் வாக்கிங்கோ கொஞ்சம் நேரம் போங்க, ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் D3 நமக்கு கிடச்சிரும். அதை வந்து நம்ம அயோடின் மூலியமாக, உப்பு மூலியமாக நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. மேக்ஸிமம் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உணவுகளுக்கு எல்லாமே. பார்ப்போம், இது வந்து உப்பு போட்டிருக்கேன், இது கொஞ்சம் வத்தட்டும்.
வத்தி கூட்டு மாதிரி ஆகட்டும். கறி கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக வந்து நம்ம அந்த தேங்காய் வந்து எண்ணெயில் வந்து வறுத்து வச்சு வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்குங்க. கொஞ்சம் அதுக்கு மேலே அந்த கொத்தமல்லி, கொத்தமல்லியை கடைசியில் போடுறத விட கொஞ்சம் முன்னால் போட்டோம் அப்படின்னம்னா அதோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். தலைக்கறி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை செஞ்சு பாருங்கள், நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்தே ஆரம்பித்தாச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராயல் அருண் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து மெசேஜஸாக வரும், நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். ரெண்டாவது, என்னுடைய சமையல் வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. கலைத்துறை ஹேமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது, என்னுடைய அக்கா மாமா உடனே நான் வீடியோ போட்ட உடனே பார்த்துருவாங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்கரேஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, மற்ற சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் ப்ரோக்ராம்னா சமையல் ப்ரோக்ராம் மட்டும் ஓடிட்டு இருக்கும், பட் என்னுடைய சேனலில் அப்படி கிடையாது, சமையல் ப்ரோக்ராம் இருக்கும். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். எனக்கு வந்து நான் சும்மா ஒரு பார்ட் டைமாக ஃப்ரீ டைமில் வந்து நான் வந்து இந்த குக்கிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பார்த்து சமைச்சு பார்த்து போகும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும் அதில். நீங்கள் வந்து குக்கிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இதில் வந்து எங்கள் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸு, வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எல்லா நிகழ்வுகளும் இதில் வரும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நான் பண்ண இந்த தலைக்கறி கூட்டை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.